எக்ஸ்னோரா தன்னார்வ அமைப்பு சார்பில் பசுமை பல்லுயிர் வன உருவாக்கம் நிகழ்வு சென்னையை அடுத்த திருமுல்லைவாயில் பகுதியில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பாலு வெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலு வெற்றிவேல், எவ்வளவு பேர் இந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க, கூடுதல் விவரம் என்ன? எக்ஸ்னோரா தன்னார்வ அமைப்பினர் சார்பில் சென்னையை அடுத்த திருமுல்லை வாயில் பகுதியில் 1000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டின் காடுகளினுடைய பரப்பை அதிகரித்து சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து சூழலியல் தொடர்பான செயல்பாடுகளில் வார இறுதி நாட்களில் பல்வேறு தரப்பான பல்வி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சூழலியலாளர்களோடு இணைந்து இதுபோன்ற மரம் நடும் நிகழ்வை நடத்தி வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக எக்ஸ்னோரா தன்னார்வ அமைப்பினர் சார்பில் திருமுல்லை வாயிலை அடுத்துள்ள பெண்கள் சிப்காட் பகுதியில் வளாகத்தில் 1000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இங்கு நடப்பட்டுள்ள மரக்கன்றுகள் பொறுத்தவரை இவை நாட்டு மரங்களாக உள்ளது. அனைத்துமே வந்து தொடர்ச்சியாக பராமரிக்கப்படும் எனவும், மரங்களை பராமரிப்பதற்காகவும் தனித்தனியாக தன்னார்வ குழுக்களை வந்து காலையிலிருந்தே அவர்கள் பிரித்து வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வை வந்து தமிழ்நாடு காலநிலை நிறுவனத்தின் தலை திட்ட இயக்குனர் தீபக் ஸ்ரீவாஸ்தா மற்றும் சித்த மருத்துவர் சிவராமன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இது குறித்து நேரடியாகவே அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், காலை வணக்கம். சார், வணக்கம் சார். சார், இது போன்ற 1000 மரக்கன்றுகள் நடுற நிகழ்வு, காலநிலை மாற்றம் பற்றி வந்து தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு திட்டங்கள் எடுத்துட்டு வருது, இதோட முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு வந்து மெல்ல மெல்ல ஒரு சூழலியலில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக வர்றது வந்து புவி வெப்படைதல். ரொம்ப அதனுடைய அந்த புவி வெப்படைதலில் சூழலுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடல்நல சிக்கலும் கூட. சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி கூட இந்த காலநிலை சூடு கூட கூட ரொம்ப மிக மிக நம்மால் அறிய முடியாத உணர முடியாத அளவுக்கு ஏற்படக்கூடிய சூழலில் கூட நம்மளுக்கு உடலுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பல இரத்த அணுக்களில் மாற்றம் வருதுங்காங்க. அதை வந்து இன்னொரு 40-50 வருடங்கள் கழித்து மிகப்பெரிய பிரச்சனையாக வரக்கூடியதை தடுக்கணும்னா ஒரே வழி வந்து நம்மளுடைய சூழலை பசுமையாக மாற்ற வேண்டும். நம்ம வந்து ஒரு 136,000 சதுர கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட 30% காடுகள் வரணும் அப்படின்னு பல முன்னெடுப்புகள் அரசாங்கம் செய்கிறது. அரசாங்கம் செய்யணுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் எல்லாரும் தனி மனிதர்கள் எல்லாரும் இது போன்ற முன்னெடுப்புகளை ஒரு இது வந்து ஒரு சிட்கோவுடைய இடம், அதனோட OSR இடம், அந்த இடத்துல கிட்டத்தட்ட 1000 நாட்களாக இன்றைக்கு 997வது நாள் தொடர்ச்சியா இங்க உள்ள மக்கள், இது வந்து தனித்தனியா கிட்டத்தட்ட 30 அமைப்புகள் இதுல இருக்காங்க, இங்க நின்றுட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த பசுமையா இருக்கணும், இந்த இடத்துல இடம் வந்து குளிரணும், இங்க நிறைய பறவைகள் வரணும், நிறைய இந்த பூமி வந்து குளிரணுங்கிறதுக்காக செய்யறது. இப்படியான முன்னெடுப்பு இன்னைக்கு காலத்திற்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. தொடர்ச்சியாகவே காலையிலிருந்தே தன்னார்வ அமைப்பினர் மற்றும் தமிழ்நாடு கால நிறுவனத்தின் திட்ட இயக்குனர் தீபக் ஸ்ரீவாஸ்தா மற்றும் எக்ஸ்னோரா அமைப்பின் பாரி போன்றோர் இந்த பகுதியில் வந்து, அதாவது எக்ஸ்னோரா அமைப்பினை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் 50க்கும் மேற்பட்ட தன்னார்வ குழுக்கள் இணைந்து இத்தகைய பணியை மேற்கொண்டு வருகின்றனர். களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.